உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவு வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவு வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் பிளவ வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான், உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி, நான்காம் இடத்தில் குரு, உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ஏழாம் இடத்தில் ராகு, எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்காங்க. இந்த மாதத்தில் புதன் மாதத்தின் ஆரம்பத்திலையும் பதினேழாம் தேதியும் அவர் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. சுக்கர பகவானும் இந்த மாதம் 21ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பொது பலன்கள் பார்க்குறோம். உங்களுடைய ராசியிலே கேது பகவான், ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கணும். இந்த மாதம் நிதானமாக நம்ம செயல்பட வேண்டிய காலகட்டங்கள். ஃபைனான்சியலாக இந்த மாதம் நல்லாவே இருக்குது. வரவேண்டிய பணங்கள் எதுவும் இருந்தால் அந்த பணங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்து வராத பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மூணாம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு அன்ஃபேவரபிளாக இருந்தால் கூட இறுதியில் உங்களுக்கு சக்ஸஸ் தான், பயப்பட வேண்டாம். மூன்றாம் இடத்துல சனி உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க. நீங்கள் அது எவ்வளோ கொளவு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ கொளவு நீங்கள் வெற்றி அடைவீங்க இந்த மாதம். அது மட்டுமல்ல, உங்களை பற்றிய ஒரு வீண் வதந்தி இந்த மாதம் இருக்கும். நெருங்கிய உறவினர்களால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கிறது, ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இருந்தால் அதை இன்றைக்கி இந்த மாதம் கையை விட்டு போயிடும், பயப்பட வேண்டாம். அதோட இந்த காலங்களில் நீங்கள் சிறு தொழில் அல்லது சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு எதுவும் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான், ஸோ முதலே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி விற்று ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய காலம். அது மட்டும் இல்லை, குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் இந்த மாதம் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் இருக்குது, வருமானம் நார்மலாகவே இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால், உங்களுடைய பர்சனல் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அல்லது வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஐந்தாம் இடத்துல உடைய குரு நான்காம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறதுனால குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்குது. ஆறாம் இடத்துல சூரிய பகவான்,
உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மை. ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அல்லது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி ஒரு சிலருக்கு அது மேரேஜில் முடியும், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவும் பரவாயில்லை. ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா உற்பத்திக்கேற்ற விலை இருக்காது, அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லிட்டிகேஷன் எதுவும் இருந்தால் அதில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கிடைக்குதுங்கிறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குவதை யோசித்து வாங்குங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய 6ஆம் இடத்தில் சூரிய பகவான், 8ஆம் இடத்தில் செவ்வாய், 6 நோய், 8 ஆக்சிடென்ட் அல்லது ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் இந்த மாதம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, அப்படி இல்லைன்னா புதன்கிழமை வச்சுக்குங்க. யாருக்கும் இந்த மாதம் கடன் வாங்கி கொடுக்காதீங்க அல்லது யாருக்கும் சூருட்டியும் போடாதீங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் வேலையில், அதோட அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மை, ரெண்டுமே போத்தார் சைடு இருக்குது. இன்னொரு பக்கம் செவ்வாய் 8ல் அரசாங்கத்தால் பிரச்சனை. டேக்ஸ் பேயபிள் எதுவும் இருந்தால் கரெக்டாக பண்ணுங்கள், அரசு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. போக்குவரத்து முதலே சொன்ன மாதிரி வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களுக்கு எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக தலை அடிவயிறு ஷோல்டரில் ப்ராப்ளம்லாம் பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு நன்மை, சகாயம், ஆதாயம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த மாதம் அன்எக்ஸ்பெக்டட் மணி ஒரு சிலருக்கு, ரொம்ப நாளாக வராத பணங்கள் எது இருந்தால் வரும், அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு இருக்குது. டாக்குமெண்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த மாதம் கிளியர் ஆகும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட 7ஆம் இடத்தில் சுக்கரன், 8ஆம் இடத்தில் செவ்வாய், கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள். ஸோ மனைவியினுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம். அதோட பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஒழிப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மொத்தத்தில் இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் அவசியம் பண்ணுங்கள், அது நல்ல நற்பலங்களை கொடுக்கும். அதோட மகாலட்சுமியினுடைய வழிபாடு, பொருளாதாரத்தில் ஒரு சில மந்த நிலைகள் மாறும். ஸோ மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.